அலி. இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் முதல் 7 போட்டிகளில் மொயின் அலி மிக அற்புதமாக சென்னை அணிக்காக விளையாடினார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். மொத்தமாக 6 போட்டிகளில் விளையாடி 206 ரன்கள் குவித்திருந்தார். இவரது பேட்டிங் ஆவரேஜ் 34.33 மற்றும் இவரது ஸ்ட்ரைக் ரேட் 157.25 ஆகும். அதுபோலவே பந்து வீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டு 6 போட்டிகளில் விளையாடி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார். இவரது பந்து வீச்சு எக்கானமி 6.17 என்பது குறிப்பிடத்தக்கது. மிக சிறப்பாக 3வது இடத்தில் களமிறங்கி பேட்டிங்கில் மிகப்பெரிய துவக்கத்தை சென்னை அணிக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். சிறந்த ஆல்ரவுண்டராக முதல் பாதியில் விளையாடிய இவர் மீதமுள்ள ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவதில் சந்தேகம் என்கிற செய்தி சென்னை அணி நிர்வாகத்திற்கு வருத்தமான செய்தியாக தற்போது அமைந்துள்ளது. இருப்பினும் இவருக்கு மாற்று வீரராக சென்னை அணி நிர்வாகம் வேறு ஒரு வீரரை கூடிய விரைவில் தேர்ந்தெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவருக்கு மாற்று வீரராக விளையாட அதிக வாய்ப்புள்ள வீரர்கள் பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கும் வீரர் காலின் முன்ரோ. நியூசிலாந்தை சேர்ந்த அதிரடி ஓப்பனிங் வீரரான இவர் சில சமயங்களில் பந்து வீசுவார். அவ்வளவாக ஐபிஎல் தொடரில் இவர் விளையாடியது கிடையாது. இருப்பினும் நியூசிலாந்து அணிக்கு 2020 போட்டியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த அவர் தவறியதில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மைதானங்களில் இவரது அதிரடி ஆட்டம் சென்னை அணிக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இவரை சென்னை அணி நிர்வாகம் தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் கிளைன் பிலிப்ஸ். நியூசிலாந்தை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இவர் ஐபிஎல் தொடரில் விளையாடுவது அனைவருக்கும் ஆச்சரியம் அளிக்கலாம். நியூசிலாந்து அணிக்காக சமீப காலத்தில் மிக சிறப்பான ஆட்டத்தை இவர் வெளிப்படுத்தி வருகிறார். டாப் ஆர்டரில் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய அதே வேளையில் மிடில் ஓவர்களிலும் மிக சிறப்பான ஆட்டத்தை இவர் வெளிப்படுத்துவார். குறிப்பாக ஸ்பின் பந்து வீச்சுக்கு எதிராக அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர் இவர். எனவே மொயின் அலிக்கு பதிலாக இவரும் சென்னை அணியில் பங்கு பெற்று விளையாட அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் டேவன் ஹன்வாய். உலக அரங்கில் ஒரு நம்பிக்கைக்கு உரிய வீரராக தற்போது இவரது பெயர் நாளுக்கு நாள் பேசப்பட்டு வருகிறது. டெஸ்ட் போட்டி, 2020 மற்றும் ஒரு நாள் போட்டிகள் என அனைத்து வகை கிரிக்கெட் ஃபார்மேட்டிலும் மிக சிறப்பாக விளையாடி வருகிறார். குறிப்பாக நியூசிலாந்து அணிக்கு 2020 போட்டியில் அதிரடியாக விளையாடி வருகிறார். நியூசிலாந்து அணிக்கு விளையாடிய 2020 போட்டிகளில் இவரது பேட்டிங் ஆவரேஜ் 59.12 மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் 151.12 ஆகும். நிச்சயமாக ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மைதானங்களில் இவரது அதிரடி ஆட்டம் சென்னை அணிக்கு கை கொடுக்கும். எனவே இவரும் மொயின் அலிக்கு ஒரு சிறந்த மாற்று வீரராக சென்னை அணி நிர்வாகம் மத்தியில் கருதப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் ஹெயின்ரிச் கிளாசன். தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இவர் முன்னர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார். மேலும் உலக அளவில் நடக்கும் சில 2020 தொடர்களும் தனது அதிரடி ஆட்டத்தை சமீப காலங்களாக காட்டி வருகிறார். மொயின் அலி போலவே டாப் ஆர்டரில் நின்று மிக அதிரடியாக விளையாடக்கூடிய வீரரான இவர் சென்னை அணியில் விளையாடினால் நிச்சயமாக சென்னை அணிக்கு மிகப்பெரிய ஸ்கோரை குவித்துக் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். எனவே இவரும் மொயின் அலிக்கு மாற்று வீரராக சென்னை அணியில் விளையாட அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் மேத்யூ வெடே. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான இவர் 2020 போட்டிகளில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஒரு வீரராவார். குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான 2020 தொடர்களில் இவர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மைதானங்களில் இவர் நிச்சயமாக தன்னுடைய அதிரடி பேட்டிங்கை வெளிக்காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மொயின் அலிக்கு மாற்று வீரராக இவரும் ஒரு முக்கிய வீரராக சென்னை அணி நிர்வாகம் மத்தியில் கருதப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.